மாந்தோட்ட காவல்காரா பூ பறிக்க இத்தனை நாளா மாந்தோட்ட காவல்காரா மாம்பழத்தை மறந்து விட்டாயா மறந்து விட்டாயா இந்த வெண்டக்கா விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே என்ன காலு என்ன காலு உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கே ஓஹோ இன்னைக்கு இவள முட்டிக்காம போறல இன்னைக்கு ரெண்டுல உன்ன பாத்துறேன் குளிக்கிற பொண்ணை திருட்டுத்தனமா பாக்குறியா வெக்கமால யோ குளிப்பாண்டி மேல கை வச்சிட்டியா யாரே நீ உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார் பாட்டு வாத்தியார் தானே வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கல வேலை வச்சுக்கிறாத உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட் அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம தீரீங்க இப்படிதான் தாய் குலத்தை காப்பாத்துறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஆக முடியாது என் விஷயத்துல நடக்காது ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி அவங்க ஓம் பொண்டாட்டியா அவ ஏன் புருஷன் தான் அவரோட பண்ணிடாதீங்கயா ஏ பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க வெக்கமல்ல வெக்கந்தா என்ன பண்றது வாத்தியார் ஐயா என் சோகதை சொல்ற கேளுங்க இவன பொண்ணு பார்க்க போனேன் முகத்தை காட்டுனா தாலி கட்ட போனேன் கழுத்தை காட்டுனா வெட்டி போட போனேன் காலை காட்டுனா புதுளர் வரையில சிச்சி அந்த அசிங்கத்தை சொல்லிக்கிட்டு ஆனா அது நடக்கலங்க அதனால தான் பிரச்சனை என் பிளாஸ் பாக்க சொல்ற கேளுங்க வந்துட்டா மாமா நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தபோது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க என்னன்னு போயும் போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்படி சொன்னாளுங்க ஆ அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுமா ஏ காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான் எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன என்ன விட்டா வேற எவ உங்களை யார் எடுத்து பார்க்க போறா மாமா நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது கரெக்ட் ஏவனுமே நடத்தி இருக்க கூடாது இந்தாங்க பாரு சாப்பிடுங்க மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே காதுல கேக்குறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும் உடம்புல வாங்கின எனக்கு தான் உதயா தெரியும் எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க நான் எப்பங்க உங்களை உதைச்சேன் என்ன பார்த்தா புருஷன உதைக்கிறவ மாதிரியா தெரியுது நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா டேய் தாலி கீழே போடு ஆ உன்ன தாலி தூக்கிடுவாளுங்க ஏண்டி முதலர் இல்ல கட்டு இல்ல நாலு உத உதைக்கல இல்ல கீழே நாலு உத உதைக்கல இல்ல ஏண்டி அநியாயமா போய் சொல்லாத இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு சத்தியமா இல்லங்க தாலி மேல சத்தியம் பண்ணு நீ என்ன குறங்குவா அண்ணே கப்புட்டி பாப்பா அண்ணே பால் குடிக்கணும் தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன் அவனை ஏன் அடித்தாய் புலிப்பாண்டி அவன் ஒண்ணு அற வாங்க வச்சா அவனை அடிச்ச தமிழ ஏன்ப்பா அரைஞ்ச அப்படிதான் அடிப்ப ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிபாரிசு குறைய இதை எத்தனை பேர் அடிச்சாங்க என்ன எழுதி கேட்டீங்களா என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா பின்னி பின்னி பாலுக்கு காசுனே
நானே சுளுக்கால தரற பால் காசு இது காசுங்க புரிபாண்டி சுளுக்கறால அவசப்படுறியா நம்ம பூசாரிட்ட போய் ஒருவேளை மந்திரிச்சுக்கோ எல்லாம் சரியா போய்டும் அண்ணே மந்திரிச்சின்னு சொன்னேனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்ம மடத்துக்கு ஒரு சாமியா வந்திருக்காரு அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம் சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம் இதே நான் சொல்லல आश्रम तंगी लंडन महिमे அப்போ உங்க பணம்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேக்குறாய்? இல்ல ஒரு பேச்சு கேட்டேன். ஆம் 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 அதே போல. பேர. நா. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விலவை பெண் கழுதையிட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கிறது அபாக்கா சுபாக்கா துபாக்கா என்ன சாமி எல்லாரும் லிங்கம் தான் வரோ உங்களுக்கு தோசக்கல்ல அளவுக்கு தாலி வந்திருக்கே இது சாதாரண தாலி அல்ல உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி இதற்காக நீ தர வேண்டும் 101 ரூபாய் கூலி ஆஹா இனிமே எனக்கு ஜாலி சற்று பொறு மகனே ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும் சந்தோஷம் வரும் ஜிகுபுக்கு ஜிகுபுக்கு ரயிலே உன் 101 ரூபாய் என் கையிலே என்ன மச்சமுள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா மச்சம் இருக்கிற குரங்கு பார்த்திருக்கியா எங்க நீ பார்த்தது இல்ல இல்லையா இந்த நீ இருக்கியே அறிவிட்டவளே வாய் வச்சு சும்மா இறறா நான் மச்ச உள்ள கடதே பார்த்தே ஆகணும் இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாள வெட்டி ஆயிருவேன்டா வாடா டேய் உங்க மூஞ்ச காமிக்காதீங்க மறல போகுது ஹே இங்க பாரு சி இது மச்ச இல்ல ஐயோ நெஞ்சிலே உரிஞ்சிருச்சு நல்ல வேளை தப்பிட்டீங்க சந்தோஷப்படுங்க ஐயோ ஐயோ ஆ கண்ட கண்ட கழுதைட்ட நான் உதவ வேண்டியதா இருக்கு டேய் யாப்பியும் சொல்லாதீங்கடா வாங்க டேய் மூக்குல மச்ச இருக்கு தொடையிலயும் மச்ச இருக்குண்ணே இருக்கா இருக்கு இத விட கூடாது நமக்கு சீக்கிரமா வர கழுதைய டேய் யாரா அவன் ருக்குமணி மேல கைய வைக்கிறது ஏண்டா யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா ஐயா தப்பா எடுத்துக்கறாதீங்க மச்ச இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிடும் ஒரு சாமியார் சொன்னாருங்க அதனால தான் இந்த கழுதைய டேய் இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதைன்னு சொன்ன உன்ன வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன் வெள்ளாவில வேக வச்சால என் நேரா இப்படி தாங்க இருக்கும் ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அண்ணே ரொம்ப தவிக்கிறாரு தண்ணிய குடிக்க சொல்லு அது இல்லன்ன உங்க கைதைக்கு இல்ல உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டினன்ன ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான் இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும்னு இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு ஐயா என்னையா சிரிச்சுக்கிட்டீங்க சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா ஏங்க உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம் இருங்க ஏற்கமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன் ஏய் தள்ளுடா உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னட போகுது ருக்குமணி மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்கா ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சான் மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல ஒருக்க அண்ணே சும்மா இருங்கண்ணே 50 பவுன் நகை வாங்கிடலாம் அதோட 25,000 வரவச்சுனே கேளுங்க ஏண்டா கழுதை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்களா சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் சுக்லாம் பிரதரம் ஒரே மந்திரத்தை தேர்தல் சொல்லுவேன் வேற எதாவது சொல்லியா
கரிசாமி பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. பொண்ணை அழைச்சிட்டு வரவா? ஐயோ நான் மறந்துட்டேன், கழுதை அழைச்சிட்டு வாங்க. அடிக்கிறேன் கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதையா? கழுதை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி ருக்குமணி அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. இங்கதான் இருக்கா? உனக்கு மந்திரம் தெரியாது, தாலிய கொடு போத. கட்டி போல கட்டி போல. இப்படி கொஞ்சம் வாங்க, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கண்ணீர தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன், தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டைய கூட அளவாத்தா அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல, துக்கம் தொண்டை அடைக்குது. மாப்பிள, உலகத்துல கலப்பு திருமணம் கலப்பு திருமணம்னு எதை எதையோ சொல்றாங்க, ஆனா இதுதான் உண்மையான கலப்பு திருமணம். நீங்க நல்லா இருக்கணும். பாபா, மாமா, என்ன இதெல்லாம்? என்னம்மா பால் இருக்கு, எப்படியா மனசு இருக்கு மாமா? என்னமோ தெரியல, 9 மணில இருந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிக்கு. பாபா, உனக்கு என்ன ஆச்சு? சின்ன ராசாவே சித்தரம்ப என்ன கடிச்சிச்சு? உன்னை கடிச்சிருச்சா? அந்த சித்தரம்புக்கு வேலை இல்லையா? எங்க அத மாமா கிச்ச வாங்க. பாட்டி நல்ல மூடோட தான் இருக்கா, எதுக்கும் காலை ஒரு தடவை தொட்டு பார்ப்போம். இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது? டேய் புளிப்பாண்டி, உன் தோசை போச்சு, இனிமே வாழ்க்கையில வெற்றி 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 வெற்றி. இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இனவை தரும். மாமா, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. அட காத்துல ஆடுது. இல்ல, சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறாங்க மாமா. இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி, ஓப்பனா தான் இருக்கும். ஒரே ஒரு பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன்னை வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா, ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டியாந்திருக்கே. நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புக்கு பரிகாரமா தான். சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, வெளியே போடா. என் பொண்ணு இனிமே உன்னோட வாழ மாட்டா, வாமா போலாம். நீ வாமா, பெரிய லைலா மஜ்னு, நீ வாமா. படுக்கிற ஒரு பய உள்ள வர முடியாது. மா, நீ தனியா இருக்கிற, உங்க அம்மா வேற ஊர்ல இல்ல, அந்த கரடி பயில நினைச்சுக்கிட்டே படுக்காத, கெட்ட கெட்ட கனவு வரும், பயந்துருவ. அந்த கழுதைக்கு வாழ்க்கப்பட்ட பையன் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பா, உள்ள போய் படு, போய் படு, போ. கதவு சாத்திட்டியா? ஊரெங்கும் தூங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கையிலே, ஓசையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. கொத்துங்கிலி இங்கிருக்கே, கோவை பழம் அங்கிருக்கே, சஜி சொல்லும் சந்திரனே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ? மாமா, பாமா, மாமா, நீ எதுவும் பேசாத, ஒப்பன் கிழிஞ்சவா இங்க படுத்து கிடக்கா, நீ பின்னாடி போய் கதவு தர சீக்கிரம். ஆ,
என்னம்மா கொல்லக்கடவு தரக்கிற சத்தெல்லாம் கேக்குது? அது வந்து பூனைப்பா. அந்த கருப்பு பூனை நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வருது. என்னங்க சத்தம்? மேல உழுந்து பொறாண்டிடுச்சுன்னா ஆபத்து. பெருச்சாலி ஒண்ணு கொப்ப நம்பிட்டான். கொப்ப விடியற வரைக்கும் வரவே மாட்டான். மடி மீது தலை வைத்து பிடியும் வரை தூங்க மாட்டோம். என்ன பாட்டு போடுறானுங்க இந்த காலத்துல? அந்த காலத்துல கிட்டப்பா பாட்டை கேட்கணும், சின்னப்பாவை நேர்ல பாக்கணும். கிட்டப்பாவின் பாட்டை கேட்டேன், சின்னப்பாவை நேரில் பார்த்தேன். கொட்ட கொட்ட வருகுதம்மா, சங்கீதமா பெருகுதம்மா. என் திறமைய காட்டட்டுமா? ரெண்டு சங்கரிய போடட்டுமா? தக தகரின 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 தகரின. தக ததறின 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 ததறின. என்ன தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? இதையெல்லாம் பொறுத்துக்கிற சக்தி இந்த இதயத்துக்கு இல்ல. ஐயா, இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்ததுதான், நாளைக்கு உங்க பொண்ணுக்கும். இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் இல்லையா பங்காளி? என்ன சொன்ன பங்காளி? ஆமா, நானும் பொண்ணை கொடுத்துருக்கேன், நீங்களும் பொண்ணை கொடுத்துருக்கீங்க. கண்ட பையன பங்காளின்னு சொல்ல வச்சுட்டானே, போய் போய். இனிமே இந்த வீட்டு பக்கம்ல ரோட்டு பக்கம் வந்தா கூட உன்னை ஒரே வெட்டா வெட்டிடுவா. போ போயிடு. மாமா 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 பெரிய அம்மியாவுடா போடி உள்ள வாடி. மாமா மாப்ள, இந்த கதவ பூட்டினா என்ன? உங்களுக்காக என் வீட்டு கதவு திறந்தே இருக்கு. நீங்க ருக்குமணியை கூட்டிட்டு வாங்க போவோம். ஐயோ லொல்லகண்ணா லொல்லகண்ணா, உன் வீட்டுக்கு ஏதாவது கதவு எல்லாம் மைதானம் தானே, அஞ்சு போய் என்னடா செய்யறது? இந்த மனுஷனை காணோம், தோ இங்க உட்கார்ந்துருக்காரு. சரதா, கழுத கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க, அது சரியா தான் இருக்கு. கழுத எப்ப கட்டுச்சு? கெட்டு போடுறதுலாம் நம்மள மாதிரி மனுஷங்கதான். வட்டி வாங்குறது, கட்சி ஆரம்பிக்கிறது, தில்லுமுள்ளு பண்றது, குடிக்கிறது, ரேசுக்கு போறது, இப்படி எல்லாம் கெட்டு போய் வீட்டை குட்டிச்சவர் ஆகிட்டு போயிடுறாங்க. பாவம் கழுத, அந்த குட்டிச்சவர் ஓரமா நிக்க அது மேல பழி போடுறது. நீங்க ஏன் பேச மாட்டீங்க? என்னதான் இருந்தாலும் நீங்க தொட்டு தாலி கட்டினவங்க சின்ன வீட்டை விட்டு கொடுத்துருவீங்க. ஐயோ தப்பா எடுத்துக்கிறாத, அந்த கழுதை எப்படி ஒழிக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. இந்த யோசனை அந்த கழுத கழுத்துல முன்னு முடிச்சு போற மாதிரி இருந்திருக்கணும். தாலிக்குன்னு ஒரு மகிமை இருக்குதுங்க. நீங்க கட்டது தாலி, அந்த தாலி அந்த கழுத கழுத்துல இருக்கிற வரைக்கும் அதுவும் உங்களை விடாது, நீங்களும் அதை விட முடியாது. அப்போ அது என்ன விட்டு போகணும்னா அது கழுத்துல தாலி இருக்க கூடாது. நான் கட்டின தாலியால தானே இவ்வளவு பிரச்சனை, இப்பவே நான் அறுத்துறேன். ஐயோ ஐயோ நான் இனிமே இந்த ஊரு விட்டு போக போறது இல்ல. திடீர்னு போறாரு, திடீர்னு வராரு, என்னாச்சு இவருக்கு? எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம ஊர் இலையில மல்லிகை தோட்டம் இருக்குல்ல, அதுல இருக்கிற மந்தார மோகினி இவரை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏயா, நானும் நிறைய நாள் அந்த பக்கம் போயிருக்கிறேன், என்ன ஒரு நாள் கூட பிடிச்சது இல்லையே. அது மனுஷங்களை மட்டும்தான் பிடிக்கும். என்னன்னு காவி துணி அலைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதை கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போறேன்டா, என்ன மாதிரி வாழா வெட்டிக்கு? அதுதான்டா சரணாலயம். நீங்க இருக்குன்னு காசிக்கு போகணும், நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. அடங்கப்ப மகனே, ஏற்கனவே ஐடியா கொடுத்ததான் கழுத வீதி வீதியா துரத்துது, இனிமே ஐடியா கொடுத்த பல்ல உடைச்சு விடுவேன். அண்ணே, இது கடைசி ஐடியா, பேசாம அந்த கழுதைய கொன்றுங்க. ஏண்டா, இது பாவம் இல்லையா? உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரல் உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும்.
அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரி குமாரி படத்துல பொண்டாட்டியை மலை வச்சு கொண்டு போய் கீழே தள்ளி விடல அந்த மாதிரி. கழுதையே உனக்கு பேர் ருக்மணியா? என்ன வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போற. என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போற. கடைசியாக இந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உரி உரி வளர்த்தான ஒப்ப ஒன்றரை கண்ணு, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, கொப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது, உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லா கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா? அடியே ஆம்பளை கழுத, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குற, நீ முந்திக்க. ஒண்ணு, ரெண்டு, மூணு. நான் ஏன் நாலு நாலு